வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி பார்வை. முதலாவது செய்தியாக, இனரீதியில் பிரிந்து ஒருவருக்கொருவர் முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வதன் ஊடாகவே பயங்கரவாதிகளின் குறிக்கோள் நிறைவேற்றப்படுகின்றன. எனவே இனரீதியில் பிரிந்து பயங்கரவாதிகளின் குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்ள இடமளிக்க வேண்டாம் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்ற செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக, மினுவாங்குடம் மஸ்துஜில் ஜுத்யாஜ் பள்ளிவாசல் நேற்று இடம்பெற்ற ஜுமா தொழுகையின் போது பௌத்த மற்றும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த மதகுருக்கள் பாதுகாப்பு வழங்கியுள்ளார்கள். கடந்த மாதம் 21 தேதி இடம்பெற்ற தற்குலி தாக்குதலில் தொடர்ந்து அண்மைக்காலமாக நாட்டின் பல இடங்களிலும் வன்முறை தலை தூக்கியிருந்தது. இதன்போது இஸ்லாமியர்களின் கடைகள், நிறுவனங்கள் மற்றும் மசூதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. குறிப்பாக மினுவாங்குடி பிரதேசத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனவாத வன்முறை சம்பவத்தில் மினுவாங்குடி மஜிதுல் ஜுத்யாஜ் பள்ளிவாசல் கடுமையாக தாக்கப்பட்டு சேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே குறித்த பள்ளிவாசலில் நேற்று இடம்பெற்ற ஜுமா தொழுகையின் போது பௌத்த மற்றும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த மதுகுருக்கள் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர் என்ற செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த மோசமான நிலைமையில் கட்டுப்படுத்துவதற்கு அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்ற செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக, வெளிநாட்டில் இருந்து வடமாகாணத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விசேட சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் மூலம் வடமாகாணத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு 50% வரை கழிவு வழங்கப்பட உள்ளது. 4 பேருக்கு மேற்பட்ட வெளிநாட்டு குழுவினருக்கு இந்த வசதி வழங்கப்பட உள்ளது. எதிர்வரும் 24 தேதி முதல் இந்த நடைமுறை அமுலாகும் என வடமாகாண ஆளுநர் சுரேந்திராகவன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, தமிழ் அரசியல் தலைமைகள் பலரது எதிர்ப்பினையும் மீறி இலங்கையில் தஞ்சம் கோரிய வெளிநாட்டகதிகளில் ஒரு தொகுதியினர் வவுனியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் என்ற செய்தியொன்றும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, களுத்துறை பேர்வளையில் வேசாக் கொண்டாட்ட நிகழ்வுகளில் முஸ்லீம் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். வேசாக் வாரம் ஆரம்பமாகிறது. இதனை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் அலங்கார பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக பாரிய வேசாக் பந்தல்களை அமைக்க அரசாங்கம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் பேர்வள நகரில் சிறிய அலங்கார தோரணங்களை அமைக்கும் பணியில் அந்த போதிய முஸ்லீம் இளைஞர்கள் ஈடுபட்டனர் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, மட்டக்களப்பு வாழைச்சேனியில் புனானையில் நிர்மாணிக்கப்படும் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தை சுவீகரிக்கும் உரிமை அரசாங்கத்திடமில்லை என கிழக்கு மாகாண ஆளுநர் MLA ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். குறித்த கல்வி நிறுவனம் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் உறுப்பினர்கள் கண்காணிப்புக்காக அந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்தனர். அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, புனானையில் கிழக்கு மாகாண ஆளுநரினால் அமைக்கப்பட்டு வருகிற மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்திற்குள் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புனானையில் கிழக்கு மாகாண ஆளுநரினால் அமைக்கப்பட்டு வருகிற மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தினை பார்வையிடுவதற்காக பாராளுமன்ற உயர்கல்வி அமைச்சின் குழு விஜயமற்றி மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. எனினும் அங்கு வருகை தந்திருந்த திம்பலாகல ராகுல அலங்கார தேரரின் தலையீட்டினால் செய்தியாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. இன்றைய செய்தி பார்வை இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய செய்தி பார்வையுடன் சந்திக்கிறோம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.